ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பூரணமாய் கொடுக்கிறவர். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கொடுக்கிறவர். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவரிடத்தில் கேட்கிற ஒருவரையும் அவர் கடிந்து கொள்வதில்லை. இவ்வளவு அன்பான தகப்பனை நாம் பெற்றிருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். உங்கள் குறைவுகளை ஆண்டவரிடம் உரிமையோடு சொல்லுங்கள். அவர் உங்கள் குறைகளை நீக்கி சம்பூரணத்தை கட்டளையிடுவார். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஞானம். நாம் அநேக காரியங்களை ஆண்டவரிடம் கேட்கிறோம், அதை பெற்றும் கொள்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் ஞானத்தை கேட்பதில்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து, என்னிடம் தயக்கம் இல்லாமல் விசுவாசத்தோடு ஞானத்தை கேளுங்கள், நான் உங்களுக்கு சம்பூரணமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். ஞானத்தை கேட்பதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 3:15 நாம் வாசிப்போம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது ரெண்டு வகையான ஞானம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனுடைய ஞானம். இரண்டாவது இந்த உலகத்திலிருந்து உண்டாகும் உலக பிரகாரமான ஞானம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் எல்லாருக்கும் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமே தேவை. அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அதை நமக்கு தருவதற்கு மிகவும் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 2:7 நாம் வாசிப்பமே ஆகில், அவர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு விசேஷித்த மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நாம் வளர்ந்து பெருகுவதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று வேதம் நமக்கு சொல்கிறது. வேதாகமத்தில் கர்த்தருக்கு பயந்து நடந்த பக்தர்கள் இந்த மெய் ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள். எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், தானியேலுக்குள்ளே தேவனுடைய ஆவியும் விசேஷித்த ஞானமும் இருந்ததை அந்த ராஜாக்கள் கண்டார்கள். உங்களை பார்க்கிற ஜனங்களும் இது போன்ற ஞானத்தை உங்களிலே காண வேண்டும் அல்லவா? 1 Kings 10:24 வாசிப்போம். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவாகிய சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டார். கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்து அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்தார். பூமி எங்கும் உள்ள சகல தேசத்தாரும் அவரை தரிசிக்க விரும்பினார்கள். சேபா தேசத்து ராஜஸ்திரி சாலமோனின் ஞானத்தை சோதித்து பார்த்து ஆச்சரியம் அடைகிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் வேதாகம பக்தர்களைப் போல, தானியேலைப் போல, சாலமோனைப் போல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த கர்த்தர்
கர்த்தர் விரும்புகிறார். இன்று வரை ஏதோதோ காரியங்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபித்திருப்பீர்கள், இன்று பரத்திலிருந்து இறங்கி வரும் மெய் ஞானத்திற்காக ஜெபியுங்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைய போகிறது. கர்த்தரை விசுவாசியுங்கள், அவர் உங்களுக்கு நிச்சயம் மெய் ஞானத்தை தந்தருவார். இதுவரை நடக்காத காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். உங்களை பார்க்கிற யாவரும் ஆச்சரியம் அடைவார்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக மிக நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். சம்பூரணமாய் கொடுக்கிற அன்பு கர்த்தரே, மெய் ஞானத்தை நான் தருகிறேன் என்று சொன்னவரே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மெய் ஞானத்தை, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தை அருளி செய்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, எந்த தேசத்து ராஜஸ்திரி ராஜா சாலமோனை தேடி வந்தார்? ஏ ஷீலா, பி சேபா, சி சூசான், டி சிரியா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.